வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்கள் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகப்படியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி சார்ந்த கேள்விகள், அதை தாண்டி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த எண்டோமெட்ரியம், நீங்கள் பல முறை இந்த கருப்பை அகப்படலத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லை, அதை பற்றி ஒரு யோசனையும் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த எண்டோமெட்ரியத்தில் சின்ன சின்ன பாலிப்ஸ் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை அகப்படலம், எண்டோமெட்ரியத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து பெண்களிடம் இல்லை. இப்போ யூஸ்வலாக காலர்ஸ் கூட கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி கூட கேட்குறாங்க. வேறு சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்களே தவிர எண்டோமெட்ரியில் பற்றி பெரிய புரிதல் வந்து இருக்கிறது கிடையாது. ஆனால் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அது மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஒரு குறைந்த காலத்தில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வர முடியும், நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கருப்பையோட அகப்படலம் தான். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படிங்கிறது பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அதுதான் பிரச்சனைன்னு தெரியாமல் மற்ற விஷயத்தை வந்து இது பண்ணிக்கிறது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படிங்கிறது கருப்பை அகப்படலம். நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன், அது வந்து அப்படியே இருக்காது. கீழே ஒரு பேசல் லேயர் இருக்கும், அதற்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் பெண்கள் கருவுறலை அப்படின்னா வெளியே வந்து அந்த கருமுட்டை வெளித்தள்ளப்படும். ஸோ அந்த கருமுட்டை வெளித்தள்ளும் படும் பொழுது கூட சேர்ந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் தான், இந்த கருப்பை அகப்படலம் தான். அது பெண்களுக்கு வெளியே வரணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வராமல் உள்ளே அப்படியே தங்கிறதோ அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆவதற்கு இதாக இருக்காது. இல்லை கருப்பை அகப்படலம் கம்மியாக இருக்கும் பொழுதும் கன்சீவ் ஆவதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும். வேறு சில விஷயங்களால் ஹார்மோனல் மருந்துகள் எடுக்கும் பொழுது வந்து அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பையோட அகப்படலம் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிதாக காணப்படும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கருப்பை அகப்படலத்தில் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும். ஸோ ஒரு சின்ன தசை வளர்ச்சி மாதிரி ஏற்படும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள் வந்து அதில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதாகவும் இருக்கலாம், ஒரு கடுகளவிலிருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ச்சிக்காய் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுகளில் வந்து இருக்கும். இது வந்து பெரிய விஷயமாக நம்ம யாரும் ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு, ஏன்னா அதில் இரத்த நாளங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒரு ஃபைப்ராய்டு அப்படின்னா கூட அதுக்கு அவ்வளோ இரத்த நாளங்கள் அப்படி இருக்காது. ஆனால் இந்த எண்டோமெட்ரியல் பாலிப்புக்கு நிறைய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து சப்ளை ஆகும். ஸோ அப்போ அந்த பெண்களுக்கு வந்து குறிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வந்து தள்ளி வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் வரும் காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது. அந்த குறைந்த நாள் அந்த 5 நாட்கள்லேயும் அதிக உதிரப்போக்கு இருக்கிறது, இல்லைனா தொடர்ந்து உதிரப்போக்கு இருக்குது. 6 நாட்கள், 7 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள், ஏன் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்தில் கூட பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு இருக்கும். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்கள், ஒரு மாதவிடாய்க்கும் இன்னொரு மாதவிடாய்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு இருக்கும். சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும், சிலருக்கு வந்து அதிகளவு உதிரப்போக்கு இருக்கும். எதுதான் நமக்கு பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம லொக்கேட் பண்ண முடியாத அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கும். ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ளீடிங் இருந்தால் கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம். இருப்பினும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை அகப்படலம் பாலிப் இருப்பவர்களுக்கு பீரியட்ஸ் மெனோபாஸ் ஆன பிறகும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதை நம்ம தகுந்த விதத்தில் வந்து அணுகணும். ஏன்னா யூஸ்வலாக என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த பாலிப் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, இது அறுவை சிகிச்சையோ இல்லை டிஎன்சியோ இந்த மாதிரி பண்ணி தான் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு. பட் பெண்கள் வந்து கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாலிப் அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் மாதிரி வந்து ஒரு தடவை எடுத்துட்டோன்னா மறுமுறை வராத விஷயம் கிடையவே கிடையாது. திருப்பி திருப்பி வந்து என்ன செய்யணும்னா வரும். ஏன்னா இதற்கு மூல காரணம் இங்கே என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சரி விகிதத்தில் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கருப்பை அகப்படலத்தில் சின்ன சின்ன இந்த மாதிரி பாலிப் மாதிரி இருக்கும். அது சில சமயம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ் மாதிரி வச்சு மேலே ஒரு இது மாதிரி வளர்ந்துருக்கும். சில சமயம் ஒரு காம்பு மாதிரி வந்து காம்பு முடிச்சுகளில் ஒரு சின்ன தசை தொங்குவதும் போல் இருக்கும்.
சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதையும் விட்டு கருப்பையும் விட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜைனா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொங்குதல் நிலை கூட ஏற்படும். ஸோ நம்ம பார்த்துட்டு வேறு என்னமோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இவங்களுக்கெல்லாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான பெயின் இருக்கும். ஸோ இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த வகையான நம்ம தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மாதம் மாதம் வெளியேறக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மாதம் முழுதும் அந்த கருப்பை அகப்படலத்தோட அந்த வளர்ச்சியை சீராக வச்சு அந்த கருப்பை அகப்படலத்தை மாதவிடாயின் போது வெளித்தள்ளும் வகையில் மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அகப்படலத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பாலிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி அந்த ஈஸ்ட்ரோஜன் சீராக இருப்பதற்கு அந்த மாதம் முழுதும் மருந்துகள் எடுத்தாலே போதும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர்த்து ப்ளீடிங் தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம அதற்கு மருந்துகள் எடுக்கிறதோ இல்லை சும்மா சும்மா பாலிப்பை வந்து இது பண்ணி வைக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இது மாதிரி இந்த பாலிப் வந்து கண்டிப்பாக கேன்சர் கிடையவே கிடையாது. 99% வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியல் பாலிப் கேன்சர் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. 1% மட்டும் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியல் பாலிப் வந்து கேன்சரை சார்ந்த விஷயமா இருக்கும். ஸோ அது கேன்சரை சார்ந்த விஷயமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்து தான் டெஸ்ட் பண்ணணும்ல. யூஸ்வலாக இப்போ அட்வான்ஸ்டாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் டியூமர் மார்க்கர்ஸ் இருக்குது, நீங்கள் உங்கள் மருத்துவர்களிடம் கேட்டிங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டியூமர் மார்க்கர்ஸ் வந்து நம்ம ரத்தத்திலே நம்ம பார்க்கலாம், பார்த்தா ஓகே இந்த இருக்கக்கூடியது வந்து கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். சிறிய என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படின்னா, முன்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஏஜில் இல்லைன்னா 30 வயதிற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிப் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் தற்பொழுது வந்து சிறு வயது பெண்களுக்கே வந்து இருக்குது. சிறு வயது பெண்கள் அப்படின்னு நான் சொல்கிறது குழந்தைகள் கூட சொல்லலாம், அந்த 20 வயதிற்கு முன்னாடி இருக்க பெண் குழந்தைகளுக்கே வந்து அதிகமாக இந்த பாலிப் இருக்குது. ஸோ இந்த பாலிப் இருக்கனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அதிகமாக இவங்களுக்கு உதிரப்போக்கை விட ரொம்ப பெரிய துன்பம் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் அப்போ அளவு கடந்து வலிகள் வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பீரியட்ஸ்க்கு வலிகள் வர ஆரம்பித்தோடனே உடனே மருத்துவரிடம் போய் வலிக்கு மாத்திரையை சாப்பிட்றதோ இல்லை அந்த மருத்துவர் ஒரு முறை கொடுத்த மாத்திரையோ நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாத்திரைகள் எடுப்பதனால என்ன ஒரு பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, யூஸ்வலாக மாத்திரைகள் பீரியட்ஸ் அப்போ அந்த வலிகள் அப்படிங்கிறது இந்த பாலிப்பில் குறிப்பாக ஏன் வலிகள் இருக்குது அப்படின்னா, இந்த பாலிப் இருக்குது இது வந்து உள்ளே இருக்கக்கூடாது, இது வெளித்தள்ளப்படணும் அப்படிங்கிறதுனால ப்ரஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரந்து கருப்பை வந்து அதிகமாக சுருங்கி விரிய வைக்கும், ரொம்ப ஃபோர்ஸோட கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகாலத்தில் அந்த பிரசவ டயத்தில் எப்படி வந்து சுருங்கி விரியுமோ அந்த மாதிரி ஒரு வலியை வந்து உண்டு பண்ணும். எதற்காகனா வெளித்தள்ளுவதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலிகளுக்கு மாத்திரை போட்டோம் அப்படின்னா இதற்கு மட்டும் இல்லை, ஸோ பீரியட்ஸ் அப்போ நம்ம வலிகளுக்காக மாத்திரைகள் போட்டோனாலே கண்டிப்பாக ஃப்ளோவும் வந்து வெகுவாக குறைஞ்சிரும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருப்பை அகப்படலம் வந்து முழுவதுமாக வெளித்தள்ளப்படாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அடுத்து என்னென்ன ஆகும், இந்த ஒரு பாலிப் ரெண்டு பாலிப்பாகும், மூணு பாலிப்பாகும், பாலிப் வந்து நிறைய வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தொங்க வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெக்னன்சி அப்படிங் ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறப்ப அப்ரோச் பண்ணுறப்ப ஏன் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாலிப் இருக்கணும். சில இடங்களில் டயக்னோசிஸும் அதாவது நம்ம ஸ்கேன் பார்க்குறப்பையும் தவறுதலால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு அப்படின்னு வந்து தவறாக வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இளவயது பெண்களுக்கு, குறிப்பாக 20 வயதுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு ஏன் இந்த மாதிரி பாலிப் வருதுன்னா உடல் பருமன் தான் காரணம். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறப்ப அவங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜனோட அளவு வந்து சீராக இருப்பாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதிக அளவில் வந்து பாலிப் போன்ற விஷயம் ஏற்படும். சில சமயம் இதை அப்படியே சரியாக டயக்னோஸ் பண்ணாமல் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் விட்டுட்டு ஈவன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், குழந்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் பாலிப் இருக்கிறப்ப அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த எண்டோமெட்ரியல் பாலிப்பும் இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, அதாவது சக்ஸஸ் ஆகி குழந்தை வெளியே தள்ளப்படுது அப்படின்னா பெரிய காரணம் வந்து இந்த எண்டோமெட்ரியல் பாலிப்பாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 வயதுக்கு முன்னாடி குழந்தைகள் வந்து உடல் பருமன் அதிக அளவில் இருந்துச்சுன்னா அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு முதலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்.
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உணவு முறையை வந்து கொஞ்சம் சீராக வச்சுக்கணும். உணவு முறை சீரானா என்னது, இதை சாப்பிட வேண்டாம், நீ ரெண்டு இட்லி சாப்பிடு, ஒரு இட்லி சாப்பிடு, அது வந்து எப்படி 20 வயது ஆண் குழந்தைக்கு நம்ம எல்லாமே கொடுக்குறோமோ சாப்பிட அதே மாதிரி சாப்பிடும் அளவிற்கு வந்து பெண் குழந்தைகளுக்கும் உண்டு. ஆனால் எடுக்கக்கூடிய விதத்தில் வந்து அது வந்து ரொம்ப செயற்கை உணவுகளாக மைதா சார்ந்த உணவுகள் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்தாலே போதும் இந்த இளவயதில் வரக்கூடிய எண்டோமெட்ரியல் பாலிப்பை கண்டிப்பாக நம்ம தவிர்த்திடலாம். ஸோ நடுத்தர வயதில் எண்டோமெட்ரியல் பாலிப் வருது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க சில ஏதாவது மருந்துகள் எடுக்கலாம், ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் இல்லைனா பிரஸ்டில் ஃபைப்ரோ அடினோமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு சில மருந்துகள் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மருந்துகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மாடுலேட்டரை வந்து தடுக்கும் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்பையும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பை அகப்படலத்தில் பாலிப் வருது. ஸோ இந்த மாதிரி மருந்துகள் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பீரியாடிக்காக ஒரு ஸ்கேன் செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம கருப்பை அகப்படலத்தில் பாலிப் இருக்கா அப்படின்னு. அண்ட் மெனோபாஸ் ஆகக்கூடிய தருணத்தில் இருக்கவங்க யூஸ்வலாக அந்த ரீசனாக இருக்கக்கூடிய அந்த வாஷை கொடுத்தாலே கருப்பை அகப்படலை கழிவுகளை வெளித்தள்ளும் வகையில் மருந்துகள் எடுத்தாலே போதும். மெனோபாஸ் ஆன பிறகு சில பெண்களுக்கு வருது. ஸோ அது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம உணவு முறையை கொஞ்சம் சீராக்குனாலே போதும் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அது சுருங்கி போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் யாசமினி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்குமா ஒரு வருஷமா பண்ணி பார்த்தேன், அவங்க என்ன நல்லா இருக்கு, உங்க கர்ப்பத்துல நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு இந்த லெப்ட் சைட் மட்டும் ரொம்ப அப்படியே தாங்க முடியாத கை கால் வலி, மாசம் மாசம் இதே மாதிரிதான், அதாவது ஒன்றும் கிடையாது. அந்த எண்டிங் டே அந்த ஃபோர்த் டேன்னா ரொம்ப வலி இருக்கு. ஓகே, அதாவது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கட்டிகள்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கா லாஸ்ட் நாள்? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரானாலும் அதுவும் கொஞ்சம் அந்த நம்ம என்ன சொல்றது 35 மேல போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிற்கும் சமயத்தில், ஏன்னா மாதவிடாய்க்கு வந்து இந்த குருதி போக்கு அப்படிங்கிறது ஒரு நம்ம எப்படி ஒரு வெசலை வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு நம்ம எல்லாம் கறி போட்டு தேய்க்கிறதோ இல்ல சோப் போட்டு எது போட்டு தேய்ச்சாலும் அதை கழுவணும் பாத்தீங்களா, கழுவுறதுக்கு ஒரு நீர் ஆதாரம் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள். ஸோ என்ன செய்யும், இரத்த நாளங்கள் அதிகமாக போய் நான் முன்னாடி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த கருவுறாத அந்த பெண்களோட கருமுட்டையும் அந்த அந்த கரு வந்து உட்கார்வதற்கு உள்ள அந்த கருப்பை அகப்படலமும் வெளித்தள்ளப்படணும். ஸோ சும்மா வெளித்தள்ளப்படும் கூடாது இல்லை, அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதிரப்போக்கு அதிகமாகி வெளியே வருது. ஸோ யூஸ்வலாக பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் கருப்பைக்கு வரக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து சீராக இருக்காது, ரத்த ஓட்டம். ஸோ அப்படின்னா கொஞ்சமாக விட்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெளியே வரக்கூடிய ஃபோர்ஸும் வந்து சீராக இருக்காதப்ப அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த தேங்கி இருக்கும் ரத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கட்டிகளாக வந்து மாறக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். ஸோ ஓகே, இதான் பீரியட்ஸ் ஃப்ளோ நிறுத்த போகுது அப்படின்னா இது இந்த கட்டிகளை வெளியே தள்ளப்படணும்ல, வரக்கூடிய டைம் வந்து டிலே ஆகுது, ஆனால் அது வெளியே தள்ளப்படணும்னா கருப்பை வந்து ரொம்ப சுருங்கி விரியும். ஸோ சுருங்கி விரிகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தான் அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும், அது சுருங்கி விரிஞ்சு கடைசியாக வந்து ஒரு கட்டி வந்து வெளியே விழுகும். ஸோ அந்த கட்டி வெளியே விழுந்தவொடனே அப்படியே ஃப்ளோ குறைஞ்சிடும். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள் விழுந்ததுலேருந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ அதுதானே தவிர வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்கேன் எடுத்திருந்தா வேறு ஏதாவது பிரச்சனைகள், கருப்பையோட அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சுருங்கி போயிருக்கு, இல்லை அதில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. பட் இது வந்து நீங்கள் மேலே பார்க்குற அல்ட்ராசவுண்டில் கண்டிப்பாக தெரியாது, பிறப்புறுப்பின் வழியாக செய்யக்கூடிய ஸ்கேனில் தான் வந்து தெளிவாக தெரியும். அதே தவிர வேறு ஏதாவது அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ்லாம் இந்த மாதிரி இறுதி நிலையில் மட்டும் கட்டி வந்து வலிகள் அந்த கடைசி நாள் மட்டும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது முதல் விஷயம் நார்மலான ஒரு விஷயம், இந்த கருப்பை வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சுருங்கி இருக்கா அப்படின்னு மட்டும்
ஒரு வெஜைனல் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கொள்வது நல்லது. இருப்பினும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதவிடாய் குருதிப்போக்கு இருக்கக்கூடிய அந்த 5 நாட்களும் 3 நாட்கள்லையோ காலையில் ஒரு எள்ளுருண்டை, கருப்பு எள்ளும் பனவெள்ளமும் சேர்த்த ஒரு எள்ளுருண்டை, மாலையில் ஒரு எள்ளுருண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குருதிப்போக்கும் சீராக இருக்கும். அந்த குருதிப்போக்கு எந்த அளவுக்கு அங்கே நிற்கிதோ தங்காமல் உடனே வெளித்தள்ளப்படவும் பற்றும். அவ்வளோதானே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? மோசம், இந்த கடுக்கா கொடி நிலவரம் முடி கலந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால என்னதுன்னா மோசம் ஓரளவுக்கு போயிடுது, கடைசியா வரும்போது ஜவ்வு மாதிரி விளையன்னு வருது. அது ஏதாவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு போய் அந்த மாதிரி வெள்ளையா வருது. அது எத்தனை? வணக்கம் ஐயா, உங்க வயது என்னங்க ஐயா? 83. ஐயா, எவ்வளவு காலமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? நிலவாகை பொடி எடுக்கிறீங்களா, தனி பொடி எடுக்கிறீங்களா, இல்ல நிலவாகை சூர்ணம் எடுக்கிறீங்களா? நிலவரம் பொடியும் கடுக்காய் பொடியும் தனித்தனி பொடி தான் சாப்பிடுறீங்க? மலம் கழிக்கும் பொழுது இறுதியாக வரக்கூடிய மலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சளி மாதிரி வெள்ளையாக வருதா? ஓகேங்க, அதாவதுங்க இந்த கடுக்காய்க்கும் மலமிளக்கி தன்மை இருக்கு, நிலவாகைக்கும் மலமிளக்கி தன்மை கண்டிப்பாக இருக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து அது ஒரு இப்ப நிலவாகை அப்படின்னா ஒரு சூர்ணம், ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கு இருக்கும், மிளகு இருக்கும், நிலவாகை இருக்கும், இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்கும். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பு இருக்கும், ஒரு விஷயம் கைப்பு இருக்கும், ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளல ஆட்சி இருக்கும். இந்த மாதிரி வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருந்துகள் வந்து தயாரிக்க வந்து பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடுக்காய் பொடியை மட்டும் தனியாக எடுத்துட்டு நிலவாகை பொடியை மட்டும் செவிவழி செய்தியாக இருக்கிறத சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் நல்லா போயிடுது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதனுடைய செய்கை மலமிளக்கி செய்கை. ஆனால் அதுக்கும் சில தன்மை இருக்குல்ல, நீங்கள் கடுக்காய் பொடி 2 ஸ்பூன் அதுவும் ஒரு துவர்ப்பி, ஸோ இந்த நிலவாகை இதுலேயும் சில டானின்ஸ் இருக்கு, இது ரெண்டும் சேர்த்து வர்றப்ப சில சமயம் இது ஓவர் டோஸாக உங்களுக்கு ஆகிறப்ப உள்ள அந்த மலக்குடல் இருக்கு பார்த்தீங்களா, அதோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சளிச்சவு மாதிரி இருக்கு, அதுவும் உங்களுக்கு வெளித்தள்ளப்படுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த மலமிளக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்க அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் போய் சொன்னீங்கனாலே உங்களுடைய உடல் இதுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக அவங்க வந்து, ஏன்னா வயது கொஞ்சம் 70ஸ்க்கு மேல் ஆகிறப்ப அந்த உணவு குழாய் அது மாதிரி மலக்குடலோட அந்த நகரும் தன்மை கம்மியாகும். ஸோ அதனால் மலச்சிக்கல் வரும். அதனால் நீங்கள் உங்கள் மருத்துவர்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவர்களிடம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு பிரத்யேகமான பொடிகள் கொடுப்பாங்க, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக கடுக்காயும் இருக்கும், நிலவாகையும் இருக்கும், அதனுடன் சேர்ந்து வேறு சில பார்த்தீங்கன்னா சீரகம் இருக்கும், ஓமம் இருக்கும், இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுப்பாங்க. இந்த சீரகம் ஓமம்லாம் எதுக்கு அப்படின்னா உள்ள இந்த மாதிரி எடுக்கிறப்ப எந்த இன்ஃப்ளமேஷனும் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி சளிச்சவு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி முறையாக எடுங்க, செவிவெளி செய்தியில் பொடிகள் எடுப்பது கண்டிப்பாக ஆபத்தான ஒரு விஷயம் யா. நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசலாம். உங்க பெயர் என்ன? டிவி இல்ல நான் வெளியே இருக்கேன். சரி, ஓகேமா, உங்க பேர் என்னமா? என் பேர் வந்து சுந்தர். சுந்தர், ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இல்ல, எனக்காக தான் பேசணும். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை சொல்லிட்டு மாத்திரை மட்டும் போட்டேன். சரி, உங்க வயசு என்னன்னா? எனக்கு 58 வயசுங்களா. சரி, ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன உங்க உடம்புக்கு ஏற்பட்டுச்சு, நீங்க மாத்திரை மருந்து போட்டீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு 58 வயசு ஆகுது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஊசி மருந்து எல்லாம் போட்டேன். என்ன பிரச்சனை வந்து தொடர்ந்து விக்கலாக இருக்கு ஐயா? உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எனக்கு வந்து சாதாரணமா இந்த ஃபீவர் மாதிரி வந்தது, உடம்பு பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஊசி போட்டோம். ஓகே, அது என்னக்கா ஒரு 4 நாள் 5 நாள் நைட் அண்ட் டேவா விக்சல் கண்டினியூவா வருது, ஆஃப் ஆகுது, மறுபடியும்
கண்டினியூ ஆகுது. அந்த விச்சல் வந்து அதிகமாகும் போது வந்து சின்ன வாமிட் மாதிரி உக்கால வருது, ஆனா வாந்தி வரல. ஆனா சளி இருக்கு, மார்ல சளி இருக்கு. அந்த விச்சல் தான் என்னால தாங்க முடியல மேடம். ஏழுபது வயதுக்கு மேல இந்த உணவு குழாயோட நகரும் தன்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலக்குடலோட நகரும் தன்மை எல்லாம் கீழதான் இருக்கணும் ஃபோர்ஸ், சரியா? அந்த மாதிரி இல்லாம சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலெலும்பி காணப்படும். சோ அந்த மாதிரி மேலெலும்பி காணப்படும் பொழுதுதான் சில கேஸோட அது வெளியே ஒரு ஒரு சவுண்டோட வெளியே வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ங்கிற ஒரு விஷயம், சரியா? இப்போ ஏன் உங்களுக்கு இந்த விக்கல் ஏற்பட்டிருக்குன்னா, யூஸ்வலாக ஃபீவர் அப்போ உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். ஸோ உஷ்ணம் அதிகமாகிறப்ப உணவு குழாயில் புண்கள் ஏற்பட்டிருக்கும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபீவருக்காக சில எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கும், அதுவும் உடலில் வந்து பார்த்திங்கன்னா புண்கள் போன்ற விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் வந்து வறட்சியையும் ஏற்படுத்தும். உணவு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த வறட்சி தன்மையால் தான் விக்கல் வந்து ஏற்படுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக கஞ்சிகள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வரகரிசி கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கஞ்சிகள் வந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சீரகம், சோம்பு, ஓமம், இது மூன்று வந்து சரி விகிதத்தில் எடுத்து நல்லா நைட் வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. மறுநாள் நீங்கள் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றுகிறதோ, எண்ணம் தோன்றப்போ தான் நான் சொல்கிறேன், எண்ணம் தோன்றப்ப இந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு, அது மாதிரி திப்பிலி இருக்குது பார்த்தீங்களா, திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது ஒரு 8 திப்பிலியும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் அதை என்ன செய்யுங்க, லைட்டாக வறுத்துக்கிட்டு மயிலிறகு கிடைத்தது அப்படின்னா அதில் லைட்டாக நெய்யை தடவிட்டு அகழ்விளக்கில் காமிங்க. அகழ்விளக்கில் காமிச்சிங்க அப்படின்னா அப்படியே அது அப்படியே சுற்றும், சுட்டுட்டு அப்படியே அந்த கறித்துகள் மாதிரி விழுகும். ஸோ இதை எல்லாம் நல்லா வந்து நசுக்கிடுங்க, நசுக்கிட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 3 கிராம்லேருந்து 4 கிராம் எடுத்து தேனில் கலந்து நக்கி சாப்பிடுங்க. ஸோ இது மாதிரி காலையும் ஒரு முறை, மாலை ஒரு முறை சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்க, விக்கல்வும் நின்று போயிடும், உங்களுக்கு பிரச்சனையும் சரியாக போயிடும். இப்போ நான் சொன்னதை வந்து விக்கல் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான வைத்தியம் கிடையாது, உள்ள அந்த அழலை வந்து அது ஆற்றுது. ஸோ அழலை ஆற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரச்சனைகள் தணிந்து விக்கல் சரியாயிடும். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க மைசூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? ஹலோ, பீரியட்ஸ் வந்து மந்த்லி ஹைங்கா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இப்போ வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது. அது சரி. ஓகே, வணக்கம்மா. ஓ, உங்களுக்கு வயது என்னம்மா? 54 ஆகுதுமா. ஓகே, இப்போ என்ன பண்ணுது, உங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் மாதவிடாய் ஏற்படுது அப்படிதானே? இது மாதிரி எவ்வளோ இப்போ ஒரு வருஷமா இருக்குமா, எப்படி இப்போ 2 வருஷமா இந்த மாதிரி இருக்கா? மாதவிடாய் நிற்க போவதற்கு தான் அறிகுறி, வேற ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், ப்ளீடிங்கும் ஜாஸ்தியாக இல்லை, அதனால் நல்லா இனிமேல் ஃப்ரீயாக இருங்க, வாக்கிங் நல்லா போங்க, ஷெட்டில் விளையாடணும்னா ஷெட்டில் விளையாடுங்க, ரன்னிங் போகலாம், எல்லாமே பண்ணலாம். அதாவது இனிமேல் நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, அவ்வளோதானே தவிர ஃப்ரீயாக இருங்க. உணவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் போன்ற விஷயம் எடுத்துக்கோங்க, கேழ்வரகு பால் போன்ற விஷயம் எடுத்துக்கோங்க, அது மாதிரி இரும்பு சத்து உள்ள கீரைகள் வந்து, கீரைகள்னாலே இரும்பு சத்து இருக்கும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை, இந்த மாதிரி விஷயத்த டெய்லி வந்து உணவில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடல் வேலைகளை மட்டும் நீங்கள் அப்படியே உட்காந்துராதீங்க, நல்லா ஓடிக்கிட்டே இருங்க, வேலை செஞ்சுட்டே இருங்க, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது, மெனோபாஸ் ஆகுவதற்குரிய அறிகுறி தான். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்கள் பெயர் என்ன? ஹலோ சொல்லுங்கள், உங்கள் பெயர் என்ன? என் பேர் வள்ளி.
எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் பாண்டியில கூப்பிடுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்க பொண்ணு தான் கேக்குறோம். அவங்க வயசு? வயசு 19. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குழந்தைக்காக கேக்குறோங்க. வணக்கம் வள்ளி, சொல்லுங்கம்மா. குழந்தைக்காக கேக்குறோம். ஓகே, உங்க பெண்ணோட வயது என்ன? 19 வயதா? பொண்ணுக்கு வயது 19, குழந்தைக்காக கேக்குறோம். சரி, கேளுங்க. குழந்தைக்கு 40 அது பிறந்து. ஓகே, வெளியே போக மாட்டேன். ஓகே, நாளைக்கு ஒரு தரம் வெளியே போகுது. ஓகே, பாத்ரூம் போறான், வெளியே போக மாட்டான், வரும் சுத்தமா இருக்குன்றாங்க. ஆமா, அது கண்டிப்பா வந்து தவறான ஒரு விஷயமா? ஏன்னா இன்றைய நவீன மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 3-4 கண்டிப்பாக, நம்ம எப்படி வந்து மலம் கழிக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைகளும் மலம் கழிக்கணும். இன்னும் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 முறையாவது மலம் கழிக்கணும். இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் தானமா கொடுக்குறீங்க? தாய்ப்பால் கொடுக்குறீங்கல்ல, வேற மற்ற உணவுகள் எதுவும் கொடுக்கறது இல்ல? இல்ல. உங்க பெண்ணுக்கு வேற எதுக்காகவாவது மருந்துகள் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, நாட்டு வந்து வெற்றிலை வந்து சாப்பிட சொல்லுங்க. வெற்றிலை சாப்பிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். அதிலிருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலின் மூலம் வந்து ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த ஆயுர்வேத மருத்துவர்களிடம் உரை மாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும், மாத்திரைகள் உண்டு. அந்த உரை மாத்திரையை காலையில் குழந்தைக்கு அந்த குளிக்க வச்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரை மாத்திரையை நுணுக்கிட்டு அதோட தாய்ப்பாலை வந்து கலந்து அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. அது மட்டும் போதும். உங்கள் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவில் இந்த வெற்றிலை தாம்பூலம், வெற்றிலைன்னா ஒரு வெத்தலை, கொஞ்சோண்டு கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு, மருத்துவத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது, ஒரு 2 கடுகளை வச்சு மதியம் சாப்பிட்டவுடன் மென்னுட்டு மொதல் எச்சிலையும் துப்பிடட்டும், ரெண்டாவது எச்சிலை துப்பிட்டு, மூணாவது எச்சிலை மட்டும் விழுங்கிட்டு அதுக்கப்புறம் துப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்கக்கூடாது. இது உணவு உண்ட பிறகு மதியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைக்கு வந்து உரை மாத்திரை கொடுங்க, இது 2 மட்டும் போதும். அப்புறம் பால் கொடுக்கும் குழந்தை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில உணவு முறைகள் இருக்குது. எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் கண்டிப்பாக கீரை வந்து டெய்லி இருக்கணும். காலையில் கல்யாண முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, அது சாறு கொடுங்க. இல்லை மதிய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம், சீரகம், இந்த கல்யாண முருங்கை கீரையை வதக்கி முதல் சாப்பாட்டில் வந்து அதை நல்லா பிசைஞ்சு வந்து சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலே கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நார்மலாக மோஷன் போகும். இல்லை இதே மாதிரி தான் இருக்குது, திருப்பி வரல அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஆரம்ப கால கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவெனைல் எப்படி நம்ம டயபெட்டிக் சொல்கிறோமோ அதே மாதிரி தைராய்டும் வந்து குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு வாரம் பண்ணுங்கள், குழந்தை நார்மலாக மோஷன் போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகி குழந்தைக்கு தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கொள்வது சிறந்த ஒரு விஷயம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பர்வீன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க பர்வீன்? நான் சென்னையில இருந்து பண்றேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்விதாம்மா. உங்களுடைய ஏஜ் என்னம்மா? எனக்கு 46 ஏஜ் ஆகுதுமா. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வணக்கம் பர்வீன். எனக்கு வந்து 46 ஏஜ் ஆகுது மேடம். வந்து 3.7 × 2.7 × 2.5 × 2.2 cm. என்ன வகையான ஃபைப்ராய்ட்? சப்சீரஸா, சப்மியூக்கஸா, இல்ல சப்மியூரலா, என்ன சொல்றாங்க? மியூரல் ஃபைப், இன்ட்ராமியூரலா? மியூரல் ஃபைப்ராய்ட், மியூரல் ஃபைப்ராய்ட், இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட். ஓகே, சிஸ்டர் வால், வால்ல இருக்கு, யூட்ரஸ் வால்ல ஒன்னு இருக்கு. ஓகே, இன்னொன்னு வந்து மியூரல் ஃபைப்ராய்ட் நோட்டட் இன் சூடஸ் இன் ஆஃப் யூட்ரஸ். சரி, அந்த பல்கி யூட்ரஸோட சைஸ் என்னமா சொல்லிருக்காங்க? பல்கி யூட்ரஸோட சைஸ் வந்து 7.9 சென்டிமீட்டர், 7.3 × 6.1. ஓகே 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 ஓகே. இப்போ உங்களுக்கு உங்க அக்கா யாராவது இருக்காங்களா? என்னமா?
உங்களோட சகோதரி உங்க அக்கா யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? நான் ஒரு நான் ஒரு ஆள் தான். சரி, உங்க தாய்க்கு எந்த வயதுல மெனோ பாஸ் ஆச்சு? எங்க தாய்க்கு வந்து 50 இயர்ஸ் கிட்ட வந்து அந்த கட்டி இருந்து எடுத்தாங்க, எடுத்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஓ, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு தான். ஸோ இந்த சப்சீரஸ் மியூக்கஸ் மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாது. இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை அந்த உள்ளே தான், அந்த கேவிட்டிக்குள்ளே தான் வளரும். குழந்தை வளர்கிற மாதிரி உள்ளே தான் வந்து நோக்கி வளரும். ஸோ அந்த ஒரு விஷயம், மற்றதெல்லாம் சைடில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தும் காணப்படும். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர், 7.9னா அரவுண்ட் 8 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஸோ கொஞ்சமாக குறைந்த நாள் அளவு உள்ள மருந்துகள் எடுத்துட்டு அதை நம்ம அந்த ஃபைப்ராய்டை வந்து இலக வச்சுட்டு, ஆக்சுவலாக இலகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் உப்பி காணப்படும். உப்பி காணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இலகி வெளியே தள்ளப்படும். ஆனால் இன்ட்ராமியூரலில் அந்த அதற்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அந்த க்ரோத்தை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீடிங்கோ அதிகமாக ப்ளீடிங் இல்லாமல் அது மாதிரி வலிகள் இல்லாமல் உங்கள் மெனோபாஸை மட்டும் நம்ம சேஃபாக முடிக்கிறதுக்கு மாதிரி கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குமா, அந்த முறையை ஃபாலோ பண்ணாலே போதும். இதனுடன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய். ஸோ கலர்ச்சிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய், ஒரு பருப்பு, 5 மிளகு, இது ரெண்டையும் வந்து ஜஸ்ட் நுணுக்கிட்டு தேன் கலந்து, நீங்கள் டயபெட்டிக்காக என்னன்னு தெரியல, இல்லைன்னா வெறும் வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெந்நீரில் மட்டும் போட்டுட்டு வாயில் போட்டுட்டு இந்த பவுடரை போட்டுட்டு வெந்நீர் குடித்தா மட்டும் போதும். இதனுடன் மருத்துவ முறையும் சீராக எடுத்துட்டால் கண்டிப்பாக நம்ம கர்ப்பப்பையை நம்ம தொலைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஆ, என் பேர் மணி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? இது இங்க நான் அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? பையனுக்குரிய கேள்வி மேடம். ஓகே ஃபைன் மா. உங்க பையனோட வயசுமா? ஏஜ் 21 ஆகுது மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஹலோ, வணக்கம் டாக்டர். ஆ, வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு வந்து தலையில இளநரை பிரச்சனை இருக்கு மேடம். எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 10 வருஷமா இருக்கு. ஃபுல்லா தலை ஃபுல்லா வெள்ளை முடி ஆயிடுச்சு. ஓகே. அது ரொம்ப வருத்தப்படுறேன் மேடம். ஹீமோகுளோபின் நார்மலை விட அதிகமா இருக்கு. ஓகே. எல்எஃப்டி பண்ணி பார்த்தல எல்லாம் நார்மலா இருக்கு. ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க பித்தத்தினால கூட வரும்னு சொன்னீங்க மேடம். ஓகே, உங்களுக்கு நான் அந்த பஞ்சகற்ப கழிவு குளியல் சூர்ணம் பயன்படுத்த சொல்லியிருந்தேனா? சொல்லியிருந்தேங்க மேடம். பித்தத்தை குறைக்க ஏதாவது டிப் சொல்லுங்க மேடம். கண்டிப்பாக இல்லை, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஓகே, அதுலேயும் வந்து பித்தனி இருக்கும். பட் நான் சொல்லக்கூடியது நாடி சம்பந்தமான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே நீங்கள் பித்தத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி, அது வந்து பவுடர்ஸ் வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இல்லை கரிசலாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகளாகவும் கிடைக்கும். அதை வந்து காலையில் 2, மதியம் 2, இரவு 2. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் ஒன்றும் தேவை கிடையாது. அதுமாதிரி கண்டிப்பாக நாசிகளில் வந்து பிரத்யேக தைலங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மருத்துவர்களிடம் அருகாமையிலோட சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நாடி பார்த்து அதற்கேற்றவாறு பிரத்யேக நாசி தைலங்கள் வந்து கொடுப்பாங்க. அதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எங்கூட பேசி இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? பேசி ஒரு 1 மந்த் இருக்கு மேடம். ஓ, 1 மந்த் ஆகுதா? சரி, இந்த இது கரிசலாங்க நீ சார் விட்டு அந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் செடிகள் இருக்கு. சொல்லுங்கம்மா. பக்கத்துல செடிகள் இருக்கு மேடம். பவுடர் கிடையாது, செடிகள் நிறைய இருக்கு. செடிகள் தான்மா வேணும். பவுடர் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அந்த பஞ்சகற்ப குளியல் சூரணம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, வெண்மிளகு, சரியா, கடுக்காய், இதெல்லாம் இது இல்ல கடைகளையும் இந்த பொடி கிடைக்குது. சோ அந்த பொடியை வாங்கி அங்க பவுடர் நான் போடவே சொல்லல, பவுடர் அங்க வேஸ்ட். சாறுகளை தான் விட்டு விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே இதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த பையனுக்கு எந்த ஒரு டையும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பித்தத்தை தணிக்கணும் அப்படின்னா உள்ளதான் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தலையில் இந்த மாதிரி பவுடர்ஸ், இந்த பஞ்சகற்ப குளியல் சூரணம், கரிசலாங்கனிச்சாரில் பாவனைப்படுத்துகிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு இறங்கி கண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்களின் மூலம் பித்தத்தை வந்து தணிக்கும், சரியா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்னதை ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த உணவு முறையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 6 மாதம் கழித்து நம்ம டாக்டர் ஆன் கால்கே நீங்க கால் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. ஆனா ஒன்று மனதில் வச்சுக்கணும், இது நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த வெளியே சொல்லக்கூடிய டாபிக்கல் அப்ளிகேஷன் நிரம்பிய வந்து மாத்துறது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஆனா அடுத்து வரக்கூடிய முடிகள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வரக்கூடியதில் கொஞ்சம் கெராட்டின் பிக்மெண்ட் கம்மியாக இருக்கும், அப்புறம் அடர் நிறமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடியது கொஞ்சம் செம்பட்ட முடி மாதிரி வரும், அடுத்து கருநிறமாக வரும். ஸோ அதனால் பொறுமையோடு ஃபாலோ பண்ணுங்கள், 1 இயர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இளநரை அப்படிங்கிறது 100% கண்டிப்பாக வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுவீங்க உங்கள் பையனுக்கு அசோசியேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக இளநரை இருக்கிறவங்களுக்கு சைனசைட்டிஸோ தலைவலியோ நீர் கோர்க்கிறதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அது சரியாகும். கண்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லுவார். நீங்கள் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொல்லுங்கள், 1 வருடம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் கால் பண்ணி சொல்லுங்கள். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? தங்கராஜ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? மேடம், எனக்கான தான் மேடம் பேசணும். உங்க வயசு? வயசு 56 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போகுது மேடம், பாத்ரூம் இருந்துட்டு நம்ம போயிட்டு வந்துட்டா திருப்பி வந்து போற மாதிரி இருக்குறேன். போன திருப்தி இல்ல, ஆனா வயிறு உப்புசம் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? தொந்தரவுலாம் இல்ல மேடம், வலி எல்லாம் இல்ல. ஓகே, பாத்ரூம் போகும்போது அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இருகலா இருக்கா? இருகலா இருக்காங்க சார், மழம் கழிக்கும் பொழுது இருகல் தன்மை டைட்டா இருக்கா? ஆமா, இருகல் தன்மை இருக்கு மேடம், இருகல் தன்மை இருக்கு. வேற எதுக்காவது நோய் நிலைக்கு மருந்துகள் சாப்பிடுறீங்களா மேடம்? நான் வந்து இந்த ரிலாக்ஸ்க்காண்டி ஒரு ஸ்டாண்டி மாத்திரை சாப்பிடுறேன் மேடம். என்னது சார் ரிலாக்ஸ்? இந்த தூக்கமின்மை வந்து ரொம்ப கம்மியா தான், 2.5 தான் சாப்பிடுறேன். தூக்கமின்மைக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ஸ்டாண்டில. ஓகே, ஒரு மருந்துகள் எடுத்த உடனே தொடர்ந்து நமக்கு உடனே தெரியுங்கிறதுல. இப்ப வந்து தூக்கமின்மைக்காக நீங்க மருந்து சாப்பிடறது இன்னொரு விஷயம் இருக்கட்டும், அதை ஒதுக்கி வச்சிருவோம். தூக்கமின்மை இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்குதுங்கிறத விட மயக்கத்தை வர வைக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டு காலையில் எழுந்திருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கி முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியின்மை இருக்காயா உங்களுக்கு? ஐயா சொல்லுங்க மேடம். காலையில் எழுந்திரிச்சா தூங்கி எழுந்திரிச்ச திருப்தி இருக்கா? பகல்லாம் நல்லா தெளிவாக இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த கெமிக்கல் ட்ரக்கோட அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தூக்கத்தை வந்து ஓகே கண்ணை மூட வைக்கிது, உங்களை ஆழ்நிலைக்கு கொண்டு போகுதே தவிர அது தூக்கம் கிடையாது, ஒரு மயக்க நிலைக்கு மாதிரி, ஆழ்ந்த நிலைன்னு நான் சொல்வது கூட தவறு, ஒரு மயக்க நிலை மாதிரி கொண்டு போயிருக்கும். பட் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த உணவு குழாயோட மூமெண்ட் வந்து சீராக வந்து இருக்காது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலம் முழுதும் உங்களுக்கு வந்து வெளித்தள்ளப்படாம திருப்பி கொஞ்சம் வர்ற மாதிரி அந்த விஷயம் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான், ஒரு அசௌகரிய நிலை தான். அதே மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா ஒரு குறைந்த காலளவே அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது, ஏன்னா பல பல தாய்மார்களை இவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க வந்து ஒரு அசௌகரிய நிலையில தான் வந்து இருப்பாங்க. பட் நீங்கள் நார்மலாக இருக்குங்கிறீங்க, அதே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மலச்சிக்கல் மட்டும்தான், இந்த மலம் வந்து இருகலாக போகுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் வண்ணம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகள் இருக்குது, ஸோ இந்த கட்டை விரலை வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி கைகளை மூடிட்டு நல்லா நம்ம சாந்தியாசன நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, கால்களை வந்து நீட்டிட்டு கண்களை மூடிக்கணும். ஸோ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது துணி மாதிரி கண்களை சுற்றிக்கணும், இருக்கு அந்த ரூமில் வந்து லைட்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும், மருத்துவரோட உதவியோட
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் டோஸை வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே அவங்க ஜீரணம் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் கல்லீரல் வந்து சீராக வந்து வேலை செய்யும். ஸோ அப்போ வேலை செய்கிறப்ப மலம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக கழியும். ஸோ அதர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுலா சூர்ணத்தை வந்து ஒரு ஸ்பூன் 5 கிராம் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸாக வந்தோடனே வடிகட்டி இரவு மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு கண்டிப்பாக இந்த மாத்திரைகள்லேருந்து எவ்வளோ நீங்கள் வெளிவர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தூக்கமும் முழுமையாக இருக்கும், ஜீரணம் முழுமையாக இருக்கும். சரியாங்கய்யா, நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணுறதுக்கு. மேம், உங்களை நேரடியாக வந்து பார்க்குறதுனா எந்த இடத்துல பார்க்கலாம், வந்து உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்குது. ஸோ அங்கே எப்பயுமே நான் இருப்பேன். எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருவள்ளூரில் இருக்குது. ஸோ திருவள்ளூர், திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து என்னை பார்த்துக்கொள்ளலாம். திருநெல்வேலி, அதே மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இங்கே ஒவ்வொரு மாதமும் வந்து 2 முறை வந்து பார்த்திங்கன்னா நமது ஹெல்த் சென்டருக்கு வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி வந்து கோயம்புத்தூரில் காலை முதல் மாலை வரை அங்கே இருப்பேன். ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். மறுநாள் 14ஆம் தேதி காலை முதல் மதியம் வரை மதுரையிலும், மாலை முதல் 8 மணி வரை திருச்சியிலும் இருப்போம். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன்னா எல்லோரும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் முன்னாடியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டயத்தில் வந்து நம்ம சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரமத்திற்கு உள்ளாகும். ஸோ வந்த உடனே பார்த்துட்டு உடனே பார்த்த உடனே மருந்து எழுதக்கூடிய மருத்துவ முறை இது கிடையாது. ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களை அனலைஸ் பண்ணி நம்ம மருந்துகள் கொடுக்க வேண்டிய முறைகள்னால் காலம் எடுக்கும். ஸோ அதற்கு கண்டிப்பாக பொறுமை காத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிறந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வருவதற்கு முன்னாடி உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, பழைய ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தையும் எடுத்துகிட்டு வருவது சிறந்த ஒரு விஷயம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நாகபட்டினம். ஹலோ, நாகபட்டினம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 40 ஆகும். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஒரு வருஷமா ஏப்பமா வந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, ஒரு வருடமா உங்களுக்கு ஏப்பமா வந்துட்டு இருக்கா? ஒரு வருஷமா ஏப்பம் வரும்போது இங்க வந்து அடிக்குது. ஓகே, சாப்பிட்டு வயிறு உப்பலா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இருக்கு. ஓகே, சாப்பிடுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏப்பம் அதிகமா வருதா, சாப்பிட்ட பின்பு ஏப்பம் வருகிறதா? சாப்பிட்டு அப்புறம் வருது. தண்ணி விட்டாலும் ஏப்பம் வருது. எது சாப்பிட்டா ஏப்பம் வந்துட்டே இருக்கு. மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கலுங்க மேடம். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பம் அப்படிங்கிறது குன்மத்தோட, அதாவது அல்சர், வயிற்றில் அல்சர் இருந்ததுனா தான் அது வந்து எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பமாக வந்து வெளியேறும். தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் வராது அப்படின்னா. ஸோ அந்த தொடர்வாதம், இந்த வாதம் இதுவும் ஒரு வகையான மூமெண்ட் தான். அந்த காற்று கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி வந்து வர்றது பேர் தான் ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏப்பம் வருபவர்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும், அதுவும் உங்களுக்கு இருக்குது. வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கும். ஸோ கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் நீராகாரம். ஸோ நீராகாரம் சாப்பிடுங்க. முடிந்தளவு அந்த நீராகாரத்தில் மோர், சின்ன வெங்காயம் போன்ற விஷயம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே மேல் அந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வெகுவாக வந்து பார்த்திங்கன்னா குறையும். இந்த மாதிரி உணவில் அதிகமாக பச்சை மிளகாயும் அவாய்ட் பண்ணிடுங்க. புளியையும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேளை உணவு எடுப்பதற்கு முன்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து சாப்பிடுங்க. பழம் அப்படிங்கிறது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பழம் சாப்பிட்டு வாங்க. ஜீரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீராகும். இரவு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உங்களோட மலச்சிக்கலோட தன்மையை பொறுத்து இருக்கும். மலச்சிக்கல் தீவிரமாக இருந்ததுன்னா சித்த மருத்துவர்களோட அணுகி அதற்கென பிரத்யேக மருந்துகள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் என்ன பண்ணுங்கள், திரிபுலா கஷாயம் மட்டும் எடுத்து பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவர்கள் அணுகி எடுக்கணும் மருந்துகள். அதே மாதிரி மைதா சார்ந்த உணவுகளை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மைதா அப்படிங்கிறது நார்ச்சத்தே இல்லாத ஒரு உணவு.
அதை எடுப்பதனால மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாகும். மைதாங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. மைதாங்கிறது பரோட்டா மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பிஸ்கட்ஸ் பிரெட்டு எல்லாமே மைதா தான். இல்லை டாக்டர் நான் கோதுமை பிஸ்கட் தான் எடுக்கிறேன், நான் இந்த பிஸ்கட் தான் எடுக்கிறேன், இந்த பிரெட்டு தான் சாப்பிட்றேன், மல்டி கிரைன் பிரெட் சாப்பிட்றேன்னா கிடையவே கிடையாது. ஒரு மைதா இல்லாமல் ஒரு பிரெட்டும் பிஸ்கட்ஸும் தயார் செய்யவே முடியாது. அதுமாதிரி ரீஃபைண்ட் வீட் அப்படின்னோடனே ஓகே கோதுமை சுத்தமாக கொடுக்குறாங்கன்னு இல்லை, மைதாவை தான் ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து சரியாயிடும். இல்லை இதை மீறியும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்ததுன்னா நேரில் வந்து பாருங்கய்யா. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபிங் வால்.